வருங்கால அரசு ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் அனைவருக்கும் நம்ம சேனல் சார்பாக வணக்கங்கள். இந்த வீடியோ மெசேஜில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் ஸ்டடி பிளான் தான் பார்க்க போகிறோம். தமிழ் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எல்லாருமே வந்து ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 2-5 மணி நேரம் படிப்பாங்க. ஸோ அவங்க தான் வந்து குரூப் ஃபோரில் ஸ்டேட் ரேங்க் எடுப்பாங்க, சரிங்களா? தமிழ் எவ்வளோ கவலை முக்கியமோ அவ்வளோ கவலை அதை படிக்கணும், சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1 மணி நேரம் வந்து டெய்லியும் மேக்ஸ் பார்க்கணும், சரிங்களா? ஒரு மணி நேரம் என்ன பண்ணணும் அப்படின்னா, எக்கனாமிக்ஸ் படிக்கணும். எக்கனாமிக்ஸ் ரொம்ப சின்ன சப்ஜெக்ட், ஒரு 60 பேஜ் நோட்ஸ் படித்தாலே ஒரு 7 கொஷின் ஆன்சர் பண்ணிட முடியும், சரிங்களா? அதே மாதிரி ஜியாகிரஃபி, செலக்டடாக டாபிக்ஸ் படிக்கணும். ஜியாகிரஃபின்றது கடல் மாதிரி, அது எல்லாத்தையும் படிக்கணும் அவசியம் கிடையாது, செலக்டட் டாபிக்ஸ் படிக்கணும். அதுக்கப்புறம் அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது பாலிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, பாலிட்டியை வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக படிச்சிடணும். கரெக்டாக வந்து பிளான் பண்ணி படிச்சிங்கன்னா 13-14 கொஷின் போடலாம். அதுக்கப்புறம் மாடர்ன் ஹிஸ்ட்ரி, அப்புறம் ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரி. ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரி கடல் மாதிரி, அதில் வந்து செலக்டடாக படிங்க, சரிங்களா? ரொம்ப கஷ்டப்பட்டு உட்காந்து அப்படியே காலங்காலமாக படித்து அதை ரிவிஷன் பண்ணால் மட்டும் எக்ஸாம் போகிறதுக்கு அது படிக்காமலே இருக்கலாம். சயின்ஸ் வந்து ஒன்றும் பெருசாக தேவையில்லை, இது பெருசாக கேட்கவும் மாட்டாங்க. கேட்டாலும் ஒரு 5 கொஷின் 10 கொஷின் கேட்டாலுமே 10 ஏ போட்டுவாங்க. சயின்ஸு படிக்கிறது ஒரு கால்ஃபேருக்கு படிக்கிற மாதிரி, அதனால தான் சொல்கிறேன். இந்த ஸ்டடி பிளானை வந்து ஃபாலோ பண்ணுங்கள், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு, சரிங்களா? அந்தளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் தமிழ் படிங்க, இல்லை 5 மணி நேரம் படிங்க, தப்பே கிடையாது. காலையில் ஒரு 4 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள், 4 to 8 இல்லை 8:30 வரைக்கும், காலை சாப்பாடு வரைக்கும் இதை தான் படிக்கணும், சரிங்களா? சாப்பாடு முடிச்சுட்டு 1 மணி நேரம் பிரேக் எடுத்துக்கோங்க. திரும்பவும் வந்து ஒரு மணி நேரம் ஒரு சப்ஜெக்ட்டு, அடுத்த 1 மணி நேரம் ஒரு சப்ஜெக்ட்டு, 1/2 hour பிரேக்கு, அகெயின் 1 மணி நேரம் ஒரு சப்ஜெக்ட்டு. லஞ்சு முடிச்சுட்டு ஒரு குட்டி தூக்கம் போட்டாலும் சரி, மேக்ஸ் பார்த்துட்டு ஒரு குட்டி தூக்கம் போட்டாலும் சரி, அதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் ஒரு சப்ஜெக்ட்டு. கரண்ட் அஃபேர்ஸ் 1/2 hour பார்த்தா போதுமானது, இதே போதும். 10 மணிக்கு நைட்டு தூங்கணும், சரிங்களா? 10 மணிக்கு தூங்கினா தான் காலை 4 மணிக்கு எந்திரிக்க முடியும். இல்லைனா நைட்டு எவ்வளோ லேட் பண்ணினா மார்னிங் அவ்வளோக்கு லேட் பண்ணும். ஏன் வந்து மார்னிங் சீக்கிரம் எழுந்து படிக்கிறோம் அப்படின்னா, 4 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களோட ப்ரொடக்டிவிட்டி வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கும், சரிங்களா? அதே மாதிரி ஸ்டேட் ரேங்க் வாங்கணும் அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் நல்லா பார்த்துருக்கோம், கொஷின் பேப்பர்லாம் பார்த்துருக்கணும். நான் கீழே ஒரு வாட்ஸ்அப் குரூப் கொடுத்துருக்கேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லாம் நான் அதில் ஷேர் பண்ணுறேன், ஸோ நீங்கள் எடுத்துக்கலாம். வித் ஆன்சரோட நான் ஷேர் பண்ணுவேன். அதேமாரி நம்ம சேனலில் வீடியோவும் நம்ம நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஷினுக்கு போட்டிருக்கோம், அதையும் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதேமாரி நம்ம சேனலில் தமிழ் டெஸ்ட் சீரியஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நாளை மறுநாள், சரிங்களா? அதில் ஜாயின் பண்ண விருப்பர்கள் ஜாயின் பண்ணிக்கோ. ஃபீஸ் வந்து 250 இருக்கும். பல்க் கொஷின் வந்து 350 எக்ஸ்ட்ரா பே பண்ணி கூட வாங்கிக்கலாம். தமிழ் வந்து 6th to 12th 63 லெசன் இருக்குது, இதை படித்தாலே போதுமான எக்ஸ்ட்ரா சோர்ஸ்லாம் வேணாம். ஓல்டு புக்கு வேணுமான்னு கேட்டால் அதில் இருக்க கண்டென்ட்லாம் நியூ புக்கில் மேக்ஸிமம் கவர் ஆகிடுச்சு. உட்காந்து நியூ புக் ஓல்டு புக்கு மாற்றிலாம் படிக்காத தேவையில்லைனா 5 வருஷம் ஆயிடுச்சு, இனிமேல் ஓல்டு புக்கு கூடையெல்லாம் தேவையில்லை. அதுக்கு வேணால் வந்து கணியனில் ஒரு தமிழ் புக் போட்டுருக்கோம், அதையும் படித்தாலே போதுமானது. ஓல்டு புக்லேருந்து கொஷின் கேட்பாங்களா, என்ன ஒரு 4 கொஷின் கேட்பாங்களா? அதுக்காக மொத்த புக்கையும் படிச்சுக்கிட்டுலாம் இருக்க முடியாது. வி டோன்ட் ஹாவ் எனஃப் டைம், சரிங்களா? இந்த ரிவிஷன் ஸ்ட்ராட்டஜியை பிளான் பண்ணுங்கள் ஜனவரி மாதத்துலேருந்து, சரிங்களா? எதனா டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், எது எப்படி படிக்கணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்யூஷன் தரேன், சரிங்களா? தேங்க்யூ.